ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் மில் அப்படின்ற ஒரு இடத்துல எந்தெந்த ஹிடன் பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிரிட்ஜுக்கு மேலே பொறுமையாக ஓடி போய் கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கண்டெய்னர் மேலே நம்மளால் படுத்துக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் அதான் பண்ண போகிறேன், ஜம்ப் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டீங்கனாலும் போய் அப்படிக்கா எங்கேயாவது விழுந்துருவீங்க. கரெக்டான நீங்கள் ஜம்ப் பண்ணுறதை விட லைட்டாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி நடந்து வந்து விழுந்துட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கீழே விழுந்துட்டால் நிறையா லைஃப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் இப்படி படுத்துக்கிட்ட உடனே எனிமிஸால் நம்மளை பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் அவங்கள பார்க்க முடியும், கிளியராக போடவும் செய்யலாம். நான் இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து போடலாம். இப்போ செகண்ட் பிளேஸ் எதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுவும் அதே பிரிட்ஜில் கொஞ்சம் முன்னாடி இறங்கி போனீங்கன்னா, அந்த கண்டெய்னர்லேருந்து ஜம்ப் அடித்து இறங்கி ஓடி போனீங்கன்னா அங்கேயும் அந்த பிரிட்ஜிலேயே ரெண்டு கண்டெய்னர் உண்டு. அந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் நடுவில் நீங்கள் போயிருங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கீழே விழுந்தால் நிறையா லைஃப் குறையும். பார்த்து போங்க, போய் இந்த இடத்துல படுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணுவீங்களா அந்த மாதிரி படுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன், இருங்க. இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும், ரோடெலாம் தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துக்கு நிறையா பேரும் வருவாங்க. ஒன்றும் சேஃப் ஜோன் ஸ்டிங்க் ஆக போகுது. இப்போ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்கும் இந்த இடம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே பிரிட்ஜுல இருந்து வர்ற இடம் தான். அந்த பிரிட்ஜிலேருந்து மில்லுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்கும், அது கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சி ஓகேவா? ஒன்றும் சேஃப் ஜோன் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.